ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் ஃபேஸோட ஷேடிங்ஸ் எந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், நான் வரைஞ்சிட்டுருக்கதில் அப்படின்னு நான் கண்டினியூ பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த கையோடைய ஃபுல் பார்ட் நான் ஷேடிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு விரலில் இருக்கிற அது ஒரு டார்க் ஸ்பேஸ் எங்கே இருக்கும், அதோட லைட்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எந்த இடத்துல டார்க்காக கொடுக்குறோமோ அதோடைய ஸ்கெச் பென்சில் 2H பென்சில் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு நம்ம ஒரு ஷேட் கொடுத்து அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறோம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரஷஸ் மேக்கப் ப்ரஷஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நானும் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஷேடிங்ஸ் முடிச்சுட்டு நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பென்சில் ஏரேசரை வச்சு சின்ன சின்ன ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறம் போது அதோடைய டீட்டெயிலிங் வந்து ரொம்ப அதிகமாக ஆகும். ஸோ அந்த கையில் இருக்கிற டார்க் லைன்ஸில் நம்ம வரைகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பென்சில் வச்சு நம்ம லைட்டாக அதில் கோடு போட்டுட்டு அதில் லைன்ஸ்லாம் அது மேலே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பேப்பர் ஸ்டம்ஸை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணும் போது அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ப்ளஸ் அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பென்சில் எரேசர் வச்சு அதோடய சின்ன சின்ன ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக மாறிடும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு கையுமே வந்து ஓரளவு நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஐப்ரோ ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, பிளாக் பென்சில் எடுத்து நான் அதோடைய ஒரு லேயர் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து சேம் தான் ப்ரெஷ் வச்சு அப்படி லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் மேலே இன்னொரு லேயர் கொடுத்து அது இன்னும் டார்க் பண்ணிக்கிடுவேன். ஸோ நமக்கு வந்து அதை பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ப்ளஸ் அதில் சின்ன சின்ன ஹேர்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங் வர்றதுக்கு பென்சில் எரேசர் வச்சு லைட் லைட்டாக நான் ரப் பண்ணால் அது ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும். ஸோ ஐ ட்ரா பண்ணுறதும் சேம் ப்ராசஸ் தாங்க. நமக்கு எந்தெந்த இடத்துல டார்க் லைன் இருக்கோ அந்தந்த டார்க் லைன்ஸ்லாம் நம்ம நல்லா மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ஷேட் பண்ணுறதுல தான் நம்ம இருக்குது. ஷேட் பண்ணுறதுக்கு பொறுத்தளவில் எல்லாத்துக்குமே வந்து வெரைட்டி ஆஃப் ப்ரஷஸ் அந்த சின்ன சின்ன சைஸை பொறுத்து நான் அதை மாற்றிக்கிடுவேன். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் சைடு ஃபுல்லாக பென்சிலால் ஷேட் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு ரியல் டெக்ஸ்டருக்கு நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ நீங்களே பார்க்குறீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பென்சில் வச்சு லைட்டாக ஸ்கேட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம லைட்டாக நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக டார்க்காக தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம ஷேட் பண்ணிடலாம். ஐயில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பென்சில் எரேசர் வச்சு அதில் இருக்கிற லைட்டாக அப்படியே ரப் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்க்கு நம்ம கிடச்சிரும்.
ஸ்ட்ரைட் ஃபுல்லாக நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேம் ப்ராசஸ் தாங்க. இந்த பென்சிலை வச்சு நம்ம லைட் லைட்டாக ஷேட் பண்ணி அதை அப்படியே பிளெண்ட் பண்ணி ஒரு ரியல் டெக்ஸ்சர் கொண்டு வரதில் தான் இருக்குது எல்லாமே. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் வழி தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட வேண்டாம். நம்ம யூஸ் பண்ணுற டூலை பொறுத்து நமக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாங்க. இப்போ அந்த டீத்தோட ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் லைட் ரிஃப்ளெக்ஷன், அது மட்டும் தான் லைட்டாக கொடுத்து அப்புறம் பென்சில் எடுத்து அந்த லைட்டிங் எங்கே வரணும் அதை வந்து ரப் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக. டவுட்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் அதுக்கு என்ன சொல்யூஷன் அது ஈஸியாக நான் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். Oh,
உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.